ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, மாவு எந்த மாதிரி அரைச்சோன்னா இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாமே சூப்பராக வரும்ன்றது தான். அதுக்கு ரொம்ப முக்கியமானது இட்லி அரிசியோட அளவும் உளுந்து அளவும் தான். அது கூடவே வெள்ளை அவல் சேர்க்க போகிறேன், அதுவும் எந்த அளவுன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷரிங் கப்பில் 5 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணால் யூஸ் பண்ணலாம், அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கணும். 5 கப் அளந்துட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா இட்லி சூப்பராக வரும். அடுத்தது உளுந்து. இப்போ நம்ம மெஷர் பண்ண அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து நான் உதயம் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1 கப் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற உளுந்து சரியாக உபரி ஆகலைன்னா இன்னொரு கைப்பிடி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போது அதே கப்பில் வெள்ளை அவல் நம்ம அளந்துக்கலாம். 1 கால் கப் அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். ஒரு சிலர் அரிசி வந்து கலந்து போடுவாங்க, அந்த மாதிரி சமயத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம். இப்போ இந்த அரிசி உளுந்து எல்லாமே நம்ம 3-4 முறை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அரிசி எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருந்தாலே இட்லி நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிக்க போகிறோம். முதல்ல உளுந்து, அவல், வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டுக்க போகிறேன். உளுந்து அரைக்கும் போது மட்டும் தண்ணி முதலே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரையட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து அரைக்கும் போது உளுந்து மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்க. இதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும் இந்த அளவு உளுந்து அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு கரண்டியில் இந்த மாதிரி உளுந்து மாவு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த பந்து மாதிரி கீழே விழும், அதுதான் சரியான பதம். இந்த மாதிரி இருந்தாலே இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சாச்சு, அடுத்து அரிசி போட்டுக்க போகிறேன். நான் எப்பவுமே அரிசி 2 முறையாக பிரித்து தான் போடுவேன், 1 முறை அரைக்க முடியாது. 2 முறை போடும்போது ரொம்ப சீக்கிரம் அரைஞ்சிரும். அரிசிக்கு மட்டும் முதலே 1 கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கொரன்னு இல்லாமல் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தும் முதல்ல அரைச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே நான் கலந்துக்க போகிறேன். ஒரு சிலர் இந்த மாவு எடுத்து அதில் போட்டு கலந்துக்குவாங்க, பட் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து வரும். 1-2 நிமிஷம் அரைச்சிங்கனாலே போதும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது. இதை வந்து 1-8 மணி நேரம் நம்ம வெளியில் வைக்க போகிறோம். நிறைய மாவு அரைச்சிங்கன்னா 1 பேட்ச் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, 1 பேட்ச் மட்டும் புளிக்க வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக மாவு புளிக்க வச்சுருக்கேன். 8 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் இட்லி, தோசை, ஆப்பம் மூணுமே எப்படி வருதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாவை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். துணி போட்டு யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், நான் இந்த மாதிரி தடவி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இட்லி 10 நிமிஷம் கழித்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி, நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். பாருங்கள் இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து தோசையும் ஊற்றி காட்டுறேன். அந்த வெள்ளை அவல் நீங்கள் சேர்க்கறதால எல்லாமே கரெக்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிருக்கேன். பாருங்க தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ ஆப்பத்துக்கு அதே மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். மாவு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா ஆப்பம் நல்லா இருக்கும். ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஓரெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.